ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜிஸ் ரெசிபி. இன்னைக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல ஒரு பனீர் ரெசிபி பண்ண பார்க்க போறோம். அது வந்து பனீர் சட்பட்டா அப்படின்னு பேரு. இது வந்து பூரி, சப்பாத்தி, புல்கா, பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷா இருக்கும். பிளஸ் நம்ம இதுல இந்த தக்காளியும் ஆட் பண்ண கிடையாது, நல்லா கிரீமினஸ் இருக்கும். எந்த முந்திரி பருப்பும் ஆட் பண்ணவே இல்லை. சரி வாங்க, எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். பன்னீர் சட்பட்டாவும் புல்கா ரோட்டியும் இன்றைக்கி எங்களோட டின்னர் ரெசிபிங்க நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னைக்கு பன்னீர் சட்பட்டா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். புல்கா ரொட்டி ரெசிபி அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணுங்கள். நெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகமும் 1 டீஸ்பூன் கசூரி மெத்தி, அதாவது ட்ரை ஃபார்மில் இருக்கிற வெந்தயக்கீரை ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடரும் 1/2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூளும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணதும் ஆட் பண்ணி ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி கொடுங்க. பொடியாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் ஆட் பண்ணிவிடுங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்த சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் கம்மியாக தான் ஆட் பண்ணணும், அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது பேஸ் கிரேவி இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம், வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம ஒரு கிரேவி ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் 100 கிராம்ஸ் பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 50 ml மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. டோட்டலாக 100 ml பால் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரே டைமாக எல்லா பாலையும் ஆட் பண்ணிடாதீங்க. நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு, நம்மளோட வெங்காயமும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பன்னீர் மில்க்கு அந்த மிக்ஸை வந்து இதில் வெங்காயத்தில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது 2 நிமிஷத்தில் திக்காயிடும். சூடாகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு திக்காயிடும். ஆக்சுவலாக சட்பட்டா அப்படின்னு கொஞ்சம் நல்லா காரசாரமாக வேணும் அப்படின்னா மிளகுத்தூளையும் பச்சை மிளகாயும் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க ஸ்பைஸ் லெவல்ஸ் அவங்கவுங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் மீடியமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப அப்போ காரமாக இருக்காது. இது இப்போ திக்காக ஆரம்பிச்சாச்சு பாருங்கள். இது சூடு ஆறும்போது இன்னும் கூட திக்காயிடும். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். நம்ம எதுவும் முந்திரி பருப்பு அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணவே இல்லை, இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம அடுத்த பவுலுக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை 1 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். ஆனால் வெறும் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவர் இருக்காது. நெய் சூடாயாச்சு. இப்போ வெள்ளை எள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எள்ளை நல்லா வறுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். அதையும் நல்லா வதக்கிடுங்க. 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிடுங்க. பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. வெங்காயத்தை இந்த மாதிரி எதில் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 வெங்காயம் நான் எடுத்துட்ருக்கேன். இதை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி இதையும் கண்ணாடி மாதிரி நம்ம வதக்கிக்கணும். கொடமிளகாயும் இதே மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கணும். இதுவும் 1/2 கொடமிளகாய் நான் எடுத்துட்ருக்கேன். இதையும் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு சால்ட் வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கணும், ஏன்னா கிரேவியில் நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். இப்போ இந்த வெங்காயத்துக்கும் கொடமிளகாய்க்கு மட்டும்தான் இப்போ நம்ம சால்ட் சேர்க்குறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தனியா பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். நான் மைல்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டவ் சிம்லேயே வச்சுக்கோங்க. க்ரன்ச்சியாக எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 1 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி வெந்திருக்கு. நம்ம செக் பண்ணிடலாம் பாருங்கள். ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. இப்போது பன்னீர் ஆட் பண்ணிடலாம். 100 கிராம்ஸ் பன்னீர் வந்து இந்த மாதிரி மெல்லீஸாக நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிடுவோம். பன்னீரை முன்னாடியே சேர்த்துடக்கூடாது. முன்னாடியே சேர்த்து வதக்கணும் அப்படின்னா ஹார்ட் ஆகிடும். வெங்காயமும் சிம்லா மிர்ச்சியும் இந்த கொடமிளகாயும் நம்ம கரெக்டாக வதங்கினதுக்கப்புறம் பன்னீரை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி ஜென்டிலாக அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நம்ம போட்டுருக்கிற மசாலா பன்னீர் எல்லாம் நல்லா கோட்டு ஆற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பச்சை கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத 1 கைப்பிடி அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. 10 செகண்டுக்கு மூடியை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொத்தமல்லியோட ஃப்ளேவர், இந்த கொடமிளகாவோட ஃப்ளேவர் எல்லாமே ஒன்றா பிளெண்ட் ஆகி நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் நல்லாயிருக்கும். நம்ம வதக்கி வச்சுருக்கிற கொடமிளகா, வெங்காயம், பன்னீர் பீசஸை நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிற கிரேவியில் ஆட் பண்ணி நமக்கு பிடிச்ச பூரி, சப்பாத்தி, நான், புல்கா எதோட வேணாலும் சர்வ் பண்ணலாம். நான் இன்னைக்கு புல்காவோட சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய அந்த ரெசிபி பார்த்தீங்க இல்லையா? ஆக்சுவலாக இது வந்து நல்லா ஸ்பைசியான ஒரு ரெசிபி தான்.
நான் வந்து கொஞ்சம் ஸ்பைசினஸ் கம்மி பண்ணி எங்களுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணிருக்கேன். நீங்க வேணா ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. டெய்லி இப்படி நம்ம மீட் பண்ணி பேசிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.